உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வீக்கெண்டு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயங்கரமான யோசனை. உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து சப்போஸ் டவுன் ஆகிடுச்சுன்னா, ஒரு 15,000 பாயிண்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அதையும் பார்ப்போம். அதே மாதிரி நிஃப்டி இன்னும் இறங்குமா அப்படின்னு ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணிடுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. நம்ம இந்த சேனல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இது என்னோடய நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நான் செபி ரிஜிஸ்டர்டு டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. உங்களோட இன்வெஸ்டிங்க்கும் உங்களை ஃபினான்ஷியலுக்கும் நீங்கள் உங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு அபாயகரமானது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது மாதிரி இல்லை. ஒரு சிந்தித்து ஒரு நல்ல அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம முதலீடுகள் வந்து பல மடங்கு பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதில் நம்ம சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மணி வாங்கிட்டு கால்ஸு அதெல்லாம் எதுவும் கொடுக்குறதில்ல. ஒன்லி எப்படி பங்குச்சந்தையை ஒரு சேவிங்ஸுக்கான ஒரு டூலாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி மட்டுமான ஒரு சேனல் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்க போகிறது மூன்று விஷயங்களை பார்க்க போகிறோம். ஒன்று, பொறுமை. சப்போஸ் மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுமை அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே மார்க்கெட் 15,000 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு, 14,000 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் என்ன பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நஷ்டத்தில் என்றைக்குமே விற்றுட்டு வரக்கூடாது. எப்போவுமே நஷ்டத்தில் பங்குகளை விற்றுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தயவு செய்து வரக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு முதலீட்டுக்கான முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஃபெயிலியர் ஆயிரும், சரிங்களா? அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். நீங்கள் இல்லை, நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இழப்பு மேலாண்மை அப்படிங்கிற அமைப்பை வந்து நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும். எப்படின்னா, லாஸ் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் த லாஸ் மேனேஜ்மெண்ட். எப்படி லாஸை வந்து மேனேஜ் பண்ணலாம், இதுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு பங்கு வச்சுருக்கீங்க, அதில் ஒரு 2,000 ரூபா மதிப்பு உள்ள ஒரு லாஸில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை வந்து வேறு ஒரு இதுக்கு நீங்கள் மாற்றிருக்கலாம். அப்போயே இல்லை, இனிமையாவது மாற்றலாமா, இல்லை 2,000 ரூபாங்கிறது நம்மளால் வந்து பொறுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நஷ்டம் தான். ஆனால் ஒரு 20,000 ரூபா நஷ்டம் அப்படின்னும்போது வந்து அது நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு நஷ்டம். ஸோ அந்த நஷ்டத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க பெரிய வல்லுநர்கள்லாம், போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வைங்க, ஒரு 4-5 போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து திட்டமிடல், இந்த மூணையுமே நம்ம பார்ப்போம். இப்போது அதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, அப்படி இல்லை, மறுபடியும் இந்த கொரோனாவுக்கான பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று ஒரு பெரிய ஃபால் வந்ததுக்கான மிக முக்கிய காரணமும் இந்த கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து வந்து எஃப்ஐஐ செல்லிங், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ யூகேயில் நேற்று ஈவினிங் வந்த, நேற்று லாஸ்ட் நைட் வந்த ஒரு நியூஸ் தான் இது. 10,000 அப்படிங்கிற கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு யூகேயில், 3 times 3 அதிகமாக வந்து ஆயிருக்கு. டெத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. டோட்டல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 90,418 இன்ஃபெக்ஷன் ரிப்போர்ட் ஆகியிருக்கு யூகேயில். அது மொத்தமாக COVID-19 அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் வந்து ஒமிக்ரான் அப்படின்னு மட்டும் 10,000 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 125 டெத்து நடந்திருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் பழையபடி ஒரு லாக்டவுன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மார்க்கெட்டில் இன்றைக்கும் இருக்குது. அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. மார்க்கெட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், எப்படின்னா ஒரு குட் நியூஸ் வந்து ஏறுற பர்சன்டேஜை விட ஒரு பேட் நியூஸ் வந்து இறங்கக்கூடிய சதவீதங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஏதோ ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஒரு 3-4% ஏறும் அந்த பங்கு. அதே அந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருதுன்னா உடனே 10% வரைக்கும் அந்த பங்கு இறங்க ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக எப்போதும் நடக்கிற ஒரு விஷயந்தான் பங்கு சந்தையில். ஆனால் அதே மாதிரி அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மார்க்கெட்டில் அடுத்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனை என்னென்னா, எஃப்ஐஐ செல்லிங் தான். இந்த மாதம் மட்டும் 1-9 வரைக்கும் நடந்த செல்லிங் மட்டுமே நான் இப்போ எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் நடந்திருக்கிறது 26,000 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்கிறாங்க.
எஃப்ஐஐஸு இல்லை, நவம்பர் மாதம் மட்டுமே மொத்தம் 39,000 கோடி, அக்டோபரில் ஒரு 25,000 கோடி, இப்போ வரைக்கும் வந்து இதில் ஒரு 25,000 கோடி, இப்போ போகும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எடுத்து பார்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு 20,000 கோடி இருக்கும். மொத்தமாக 100,000 கோடி மேலே தாண்டி போயிட்டே இருக்குது உங்களோட செல்லிங்ஸு. இதுவே வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுக்க எடுக்க மார்க்கெட் வந்து என்ன ஆகும், உள்ளே இருக்கிற பணத்தை எடுக்க எடுக்க மார்க்கெட்டோட வலு குறையும் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. என்ன தான் வந்து இவங்க வந்து டிஏஏ சாப்போ உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண பணத்தை போட்டாலும் அவங்களுக்கு ஈக்குவலான அளவில் அவங்களால போட முடியல அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். பாருங்கள், அக்டோபரில் 4,000 கோடி தான் டிஏஏ வாங்கியிருக்காங்க, நவம்பரில் 30,000 கோடிக்கு தான் வாங்கினாங்க, 9,000 கோடிகள் லாஸு. இப்போது இந்த 10 நாளைக்கே பார்த்திங்கனாலும் அவங்களும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் தான் மக்களுக்கு ஏற்படுத்தும், நம்ம முதலீட்டாளர்களுக்கு. அதனால் என்னென்னா ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சால் தயவு செய்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருக்கு. எப்படியும் ஜனவரிக்கு அப்புறம் நாம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் போது, மார்க்கெட் செட்டில் ஆகும்போது இந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். இது என்னோடய தனிப்பட்ட கருத்து, உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. இல்லை நான் ஃபேஸ் பண்ண ரெடி அப்படின்னா ஓகே, தைரியமே நல்ல ஒரு அடையாளம். இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி பில்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 30% ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வச்சுருக்கணும், 20% தான். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக 100% உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வெறும் 20% மட்டும்தான் ஸ்டாக்ஸில் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அதே மாதிரி 50% மட்டும்தான் பாண்ட்ஸில் இருக்கணும், பாண்ட்ஸ் 50%க்கு மேலே பாண்ட்ஸில் வச்சுக்கோங்க, மிச்சம் ஒரு 30% கேஷாகவே வச்சுருங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளோ தான் வச்சுருந்தாலும் நீங்கள் ஷார்ட் டேர்மாக இன்றைக்கி தேவைப்படுதுன்னா இந்த வித்துட்டு டக்குன்னு பணத்தை வெளியெடுக்கிற அளவில் இருக்கக்கூடிய பங்குகள், எஃப்டியாக இருக்கட்டும், ஆர்டியாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு முதலீடு தான், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, ஷார்ட் டேர்ம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு எஃப்டிஏ ஆர்டி இந்த மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு உடனே எடுக்கிற மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணி வச்சுருந்தோம்னா இன்றைக்கி நம்ம வெறும் 20% மட்டும் ஸ்டாக்கில் போடணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பெருந்தொகையை கொண்டு வந்து இன்றைக்கி பங்குச்சந்தையில் போட்டுட்டு அதை எடுக்கவும் முடியாமல் அதை கண்டினியூ பண்ணவும் முடியாமல் கஷ்டப்படுறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தில் ப்ராஃபிட்டில் இருக்கிறதை எடுத்து நீங்கள் வெளியில் கையில் வச்சுருந்தா செலவாயிடும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது உங்களை பாண்ட்ஸில் போடலாம், இல்லை பேசாமல் அதை எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போட்டுருங்க. எஃப்டியில் போட்டு அந்த பணம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு சில பேர் கேட்பாங்க, எஃப்டியில் இருக்க பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடவா அப்படின்னு. அது மிகப்பெரிய தப்பு. எஃப்டியில் இருக்க பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடலாம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஒவ்வொரு டைமும் ரீபேலன்சிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவையும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சில பங்குகள் வந்து ஒரு மாதிரி போகும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் அந்தளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்காமல் இருக்கலாம், அப்போ அந்த ஃபண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபண்டுக்கு நீங்கள் மாறலாம். இதெல்லாம் தான் ரீபேலன்சிங்னு சொல்லப்படுது. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தயவுசெய்து நஷ்டத்தில் இருந்தால் வித்துற வேண்டாம். நீங்கள் நினச்சிருக்கலாம் ஒரு 6 மாதத்தில் எடுக்கலாம், உங்கள் பணத்தை 6 மாதத்தில் உங்கள் இந்த பணத்தை நம்ம போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதை வந்து விற்று வந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் 1 வருஷத்துக்காக அதை உங்களோட காலம் மட்டுமே உங்கள் லாபத்தை தீர்மானிக்கும்னு அடிக்கடி சொல்லுவேன். அது மாதிரி காலம் மட்டுமே உங்கள் லாபத்தை கண்டிப்பாக தீர்மானிக்கும். அதனால் ஒரு லாங் டேர்முக்கு அதிகபட்சமாக 1-2 வருஷம் அந்த பணத்தை விட்டு வைக்க அந்த பணம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ பயந்துக்கிட்டு கையில் இருக்கிற போர்ட்ஃபோலியோவை விற்றுட்டு வெளியே வந்துடாதீங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேறு உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது அலோகேஷனில் இருக்குது, இந்த பணம் உங்கள் கையில் இருக்குது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலான்னு வச்சுருந்தேன், ஆனால் நான் கையில் வச்சுருந்தா செலவாகிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பணத்தை நான் சிம்பிளாக எஃப்டியில் போடுங்க, நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். இல்லை நான் லாங் டேர்முக்கு வச்சுக்க போகிறேன், இல்லை அந்த பணம் இருக்கட்டும் அப்படின்னா அந்த பணத்தையே இப்போவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மாதிரி போட்டுருவாங்க. அதான் உண்மையான ஒரு நல்ல முதலீட்டுக்கான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆனால் சீக்கிரமே இந்த மார்க்கெட்டு ரீபவுண்ட் ஆகி பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால் இந்த 2 விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு பணத்தை வந்து கேபிட்டல் கையில் வச்சுருங்க. எதுக்கு கேபிட்டலை கையில் வச்சுருங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் அதே மாதிரி இறங்கக்கூடாதுங்கிறது தான் விஷயம். சப்போஸ் இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும், இந்த பணத்தை கையில் இருக்கிற பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு அதை ஆவரேஜ் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம், சரிங்களா? வேறு உங்களுக்கு எதுவும் நான் சொல்கிறதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.